வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸுக்கு ஒரு பேசிக் லெவலில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு யூடியூபர்ஸுக்கு வந்து பேசிக் மாடல் மைக் என்ன வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இதில் காமிச்சிருக்கிறேன். நான் இது அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இந்த மைக்கை அன்பாக்சிங் பண்ணுறத தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு பட்ஜெட் மைக். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறவங்க, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மேலே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளுக்கு போகலாம். இப்போ இந்த பார்சலில் நம்ம அன்பாக்சிங் பண்ணுவோம். ஸோ இதுதான் நான் சொன்ன பட்ஜெட் மைக் வந்து. இதை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஒரு அழகான பவுச் கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே சிம்பிளான மைக் தான் இது. யூடியூபர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக உதவியாட்டிருக்கும் இந்த மைக்கு. நான் நிறைய மைக் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த மைக் வந்து கண்டிப்பாக உதவியாட்டிருக்கும் அப்படிங்கிறனால தான் இது அன்பாக்சிங்காக போடுறேன். இது ரெண்டு மைக் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஃபோம் கொடுத்துருக்குறாங்க, ப்ளஸ் கிளிப் இருக்குது ரெண்டு மைக்குமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பின் கொடுத்துருக்குறாங்க. இந்த அடாப்டர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து கம்ப்யூட்டர் அதாவது பிசியில் வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்கும். அதாவது ஹெட்செட்டுக்கு தனியாக ஒரு பின், மைக்குக்கு தனியாக பின் இருக்கிற இடத்துல வந்து இந்த அடாப்டரை நீங்கள் பயன்படுத்தி தான் நீங்கள் பிசியில் பண்ண முடியும். இப்போ வரக்கூடிய லேப்டாப்பில் ஒரே பின்னு தான் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக இதே இது பண்ணிக்கலாம். பழைய பிசி அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து இந்த அடாப்டர் மூலமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட் மைக்லேயும் முக்கியமான விஷயம் இது தான். இது வந்து என்னென்னா, ரெண்டு மைக் அதாவது இன்டர்வியூ பண்ணும்போது ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு மைக் நம்ம கொடுத்துக்கிட்டு இன்டர்வியூ பண்ணலாம். ஸோ இந்த கனெக்டர் மூலமாக நீங்கள் ரெண்டு மைக்கை நீங்கள் கனெக்ட் பண்ணி இதை வந்து உங்களோட ஃபோனில் நீங்கள் அழகாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அல்லது உங்கள் பிசி எதில் வேணாலும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். பிசியில் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பட்ஜெட் பட்ஜெட் மைக் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் இருக்குது. இதை நான் வாங்கும்போது கிட்டத்தட்ட 900 ரூபாய் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அமேசானில் போனால் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மைக்கோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் பேசி நான் உங்களுக்கு பதிவு போடுறேன். மற்றபடி இந்த மைக்கில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு மைக் தான். ஸோ நீங்கள் மைக் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு மைக் ஃபால்ட் ஆனால் கூட நீங்கள் இதை எடுத்துகிட்டு புது மைக் நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ இதில் எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணி இதில் உள்ள வாய்ஸ் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோனில் இந்த பின்னை நான் மாட்டிக்கிட்டேன். ஜஸ்ட் நீங்கள் ப்ளக்இன் பண்ணால் போதும். உங்களோட ரெக்கார்டரை நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே நான் போட்டு விடுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த மைக் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேசிக் மைக் தான், பட்ஜெட் மைக். அதுவும் இல்லாமல் ரெண்டு மைக் கொடுக்குறாங்க. ரெண்டு பேர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு அருமையான மைக். அதாவது ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மைக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒரு இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தனித்தனியாக மைக் வாங்கி அதுக்கான செட்டப்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு பட்ஜெட் இல்லை அப்படின்னா இந்த மைக் மூலமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த மைக்கோட யூஸ். இது நல்லா இருக்குது. நான் இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இது ஃபியூச்சரில் இதை இதை வச்சு தான் நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய ஒன்று ரெண்டு வீடியோக்கள் வந்து இந்த மைக்கை யூஸ் பண்ணி தான் நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த மைக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன். ரொம்ப பட்ஜெட் ப்ரைஸ் தான். ஸோ தேவைப்படுறவங்க இதை வாங்கி பயன்படுத்திக்கோங்க. இது வந்து அட்வான்ஸ் லெவலில் உள்ளவங்களுக்கு இது யூஸ் ஆகாது. இது ஸ்டார்டர் லெவலில் இருக்கிறவங்க, பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோலேயே நான் போட்டு விடுறேன். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. இந்த மைக் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேசிக் மைக் தான், பட்ஜெட் மைக். அதுவும் இல்லாமல் ரெண்டு மைக் கொடுக்குறாங்க. ரெண்டு பேர் இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஒரு அருமையான மைக். அதாவது ஸ்டார்டிங் லெவலில் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மைக்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஒரு இன்டர்வியூ பண்ணணும்.